Hello friends, welcome and welcome to our channel. In this video, we have an interesting video. This is a 90s kit. You can use instant mehandi liquid. You can use it homemade already. You can use it for 2 hours. You can use it super mehandi. You can use it for the health. You can use it for the health. Body heat reduce pannu, pittham irundha adha korekum, nariya vidhamana health benefits vandu original marudani ilaigala vandu arachu vekkumbodhu kedaikum. Na vandu enoda kulandhukku vandu marudani vechi paakanum romba aasiya irundhathu. Ana marudani vecha ipidichidum, adanal avanga vandu adha aatite irupanga. Konu vechi romba neramum vechirukka mudiyadhu, adanal ungalku indha maari na senju paathen. எப்படி செய்யணும்னா நான் வந்து அதுக்காக ஒரு இரும்பு டப்பா எடுத்துக்கேன் அதாவது தகர டப்பான்னு சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க பெயிண்ட் டப்பா இருந்தா கூட எடுத்துக்கலாம் இது வந்து நாங்க சின்ன புள்ளையா இருக்கும்போது அம்மா வந்து செஞ்ச மெத்தட் சொல்றேன் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்னலாம் செய்யலாம்ங்கறத இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் அதுக்குள்ள வந்து ஒரு வேஸ்ட் மண் விளக்கு அத வந்து தலையில கமுத்தி வெச்சுக்கோங்க இது எதுக்காகனா நம்ம அதுக்கு மேல வந்து ஒரு எம்டி பவுலோ இல்ல டம்ளரோ வைக்க போறோம் அந்த தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிறதுக்காக இப்ப அந்த விளக்கு சுத்தி வந்து நான் வெறும் சக்கரை மட்டும் சேர்த்துக்கறேன் சக்கரை வந்து நான் ஒரு இப்பவே வந்து ஒரு 7 ஸ்பூன் சக்கரை அளவுக்கு நான் சேர்த்திருப்பேன் அதுவே வந்து ஒரு 6 பேர் வைக்கிற அளவுக்கு எனக்கு கேரமலைஸ் கிடைச்சது இதில் தண்ணி எதுமே ஆட் பண்ண கூடாது அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து நாம டம்ளர் வைக்க போறோம் நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டப்பா என்னன்னா குழந்தைக்கு பால் பவுடர் கொடுத்திருந்த டப்பா இருந்தது அதை வச்சு யூஸ் பண்ணிக்க இதை நீங்க ரீயூஸும் பண்ணிக்கலாம் இதுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்கா இதை எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்க வந்து இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேல வந்து நான் டம்ளர் வெச்சிருக்கேன் வேஸ்ட் டம்ளர் இத வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால உங்ககிட்ட வேஸ்ட் டம்ளர் இருந்தா கூட நீங்க அதை எடுத்துக்கலாம் இத நல்லா நிக்க வச்சிட்டு இதுக்கு மேல வந்து கேப்பே விடாத அளவுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி நிறைய எடுத்து அதை வந்து மேல வச்சி மூடிக்கோங்க இத வந்து இத அப்படியே வந்து நீங்க அடுப்புல வச்சி சிம்ல வச்சி ஒரு 10 to 15 minutes விட்டா போதும் அடுப்பு வந்து முழுக்கு முழுக்க லோ फ्लेம்ல வச்சு தான் நீங்க இத வந்து ஹீட் பண்ண விடணும் அதிகமா ஹீட் பண்ண என்ன ஆகும்னா அந்த உள்ள இருக்க சக்கரை வந்து அப்படியே பொங்கி மாதிரி வந்து வெளிய வந்துரும் அப்படி இல்லனா அந்த டப்பா மேல இருக்க அந்த எழுத்து அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து எரியும் பாருங்க நான் தெரியாம ஆனால் அதிகமா வச்சதனால அது அப்படியே பத்திக்கிச்சு அதனால கம்மியா தான் வைக்கணும் இது எப்படி நீங்க ரெடி ஆயிச்சு கண்டுபிடிங்க மேல வச்சிருக்க தண்ணி வந்து நல்ல பபிள்ஸ் பல்ப்ஸா விட்டுறோம் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணி அப்படியே ரெஸ்ட்லயே விட்டுருங்க ஒரு 5 मिनिट्स மட்டும் விட்டுருங்க ஏனா அது சூடா இருக்கும்போது உங்களால எடுக்க முடியாது கையில வந்து சுட்டுடும் சோ அது ஆறன வாட்டி நீங்க எடுக்கும்போது ஈஸியா இருக்கும் இப்போ வந்து அந்த சக்கரையில வந்து அந்த பாத்திரம் உள்ள இருக்கதெல்லாம் வந்து இறுகின மாதிரி இருக்கும் இன் கேஸ் உங்களால கையால எடுக்க முடியலனா ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி வச்சி சைடு எல்லாம் வந்து குத்தி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க நாம இப்ப மருதாணி செய்யிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தண்ணி தான் நான் சொன்னல்ல இந்த பாத்திரம்லாம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியாதுன்னு இந்தனால தான் நீங்க இதுக்காகவே இத தனியா வந்து எடுத்து வெச்சோங்க இத கீழ கொட்டிட்டு தண்ணியில நல்லா ஊற விட்டுட்டீங்கனா அதெல்லாம் சரியாயிடும் இப்போ நான் இதுக்காக இரண்டாவது பொருள் என்ன எடுத்துக்கறனா குங்குமம் நல்ல レッドான குங்குமமா எடுத்துக்கோங்க லைட்டான குங்குமமோ நீங்க வந்து தேனீத்தில வைக்கிற குங்குமமோ டே யூஸ்க்கு வைக்கிறதெல்லாம் எடுத்தீங்கனா அது லைட்டா இருக்கும் சோ நல்ல டார்க்கான レッド கலர் குங்குமமா எடுத்துக்கோங்க இது வந்து குங்குமம் எடுத்துட்டு அதல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த liquid சேர்த்து mix பண்ணிக்கோங்க ஏனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுனா அது வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அந்த ரேகை இல்லனா சோ தண்ணி வந்து பார்த்து தான் சேக்கணும் அது ஜஸ்ட் வச்சா நிக்கிற மாதிரி இருக்கணும் நான் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன் நீங்க வந்து இதுக்கு பதிலா வந்து விளக்க மாத்து குச்சி இல்ல டூத் பிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான இத வச்சு கூட டிசைனாவும் வரையலாம் ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நீங்க அதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த வாசனை வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 டேஸ் இருக்கும் நீங்க தண்ணியில ரொம்ப அதிகமா வேலை செஞ்சீங்கனா அது வந்து ஒரு 3 டேஸ்லயே போய்டும் இதனால எந்த ஒரு அரிப்பு எந்த ஒரு எரிச்சல் எதுமே இல்ல நல்லா இருந்தது நல்ல பிராண்டடான குங்குமமா எடுத்துக்கோங்க
இதை வந்து நார்மலான மெஹந்தியில் வைக்கிற மாதிரி டிசைனாகவும் போடலாம். அதுக்கு வந்து நான் வந்து விளக்கமாற்று குச்சி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து எவ்வளோ நேரம் கழித்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இதை வச்சு ஃபேனில் காமிக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பாப்பாவுக்கு வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். நல்லா செவந்திருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. அந்த டப்பாவுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நான் எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு எண்டில் சொல்கிறேன்னு இல்லையா. நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து ஒரு வேஸ்ட்டு பாத்திரம், உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாதது ஏதாவது பழசு இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் மண்சட்டி அந்த மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அனல் வந்து அதிகமாக கூட வச்சு செஞ்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த ஈரப்பதம் வந்து மற்ற இடத்துல படாமல் இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.